ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டர் வீடியோ. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இன் 2030 வந்துட்டு வில் ரோபோட் ஆட்டோமேஷன் ஆர் ஆக்குப்பை த ஹியூமன்ஸ் பிளேஸ் ஆர் ஜாப், அப்படி இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஆச்சுன்னா என்னென்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு கெயின் நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் ஸோ ஆட்டோமேஷனும் ரோபோட்டிக்கும் இன் ஃபியூச்சரில் ஹியூமனோட பிளேஸை டேக் ஓவர் பண்ணிட்டா ஸோ என்னென்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஆட்டோமேஷன் ஆகட்டும் ரோபோட் ஆகட்டும், ஃபஸ்ட்டு நம்ம வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மனித குலத்துக்கு ஆபத்தான அருவறுக்கத்தக்க விஷயங்களை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ரொம்ப சேஃபாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் வந்து நம்ம வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் போக போக தான் என்னாச்சு அப்படின்னா, ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எரர்னஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காகலாம் இதோட வளர்ச்சி வந்து அபரிவிதமாக ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நம்ம ஃபிங்கர் பாயிண்டில் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம டெக்னாலஜியோட பவர். ஸோ அந்த லெவலில் இருக்கும் இப்போ நம்ம. அப்படி இருக்கும்போது ஸோ மனித குலத்தை பாதுகாக்க அதுக்கு உதவி செய்ய உருவாக்கப்பட்ட இந்த டெக்னாலஜியை வந்துட்டு நாளைக்கு நம்மளையே வந்து ஆட்கொண்டா என்ன பண்ணுறது? ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது நடக்க போகுது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இது வரைக்கும் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2005 சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா, இன் 10 அதாவது 2025 என்ன ஆகிடும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பிக் ஃபேக்ட்ரிஸில் வந்து ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது 90% வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஆக்குப்பை ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பிக் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னா எப்படி சொல்லலான்னா, கார் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி, அதே மாதிரி ஃபுட் ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேஷனாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய டிஸ்கவரி சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய ஃபேக்ட்ரிஸ், பிக் ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டத்தட்ட 2 இல்லை 3 என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆட்டோமேஷனாக இருக்கும். சரிங்களா, அது வந்து 2005 சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன் 2030, இப்போ நம்ம வந்துட்டு 2021 இருக்கோம். ஸோ வித்தின் 9 வந்துட்டு குளோபல் முழுக்க 270% வந்துட்டு பிக் பிஸ்னஸ் செக்டார்ஸில் மட்டும் ஆட்டோமேஷன் வந்து என்னாக போகுது அப்படின்னா, ஆக்குப்பை பண்ண போகுது அப்படிங்கிறது கருத்து கணிப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ வேர்ல்டு லெவலில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1/3 என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆட்டோமேஷனாக இருக்கும். ஸோ அது வந்து கண்ட்ரி வைஸ் பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஆகும்னா, மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆட்டோமேஷன் வந்துட்டு இவ்வளோ தூரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட பாப்புலேஷனும் ஒரு காரணம், ஓகேவா? ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், கம்மியான டைமில் அதிகமான ப்ரொடக்டிவிட்டியை வந்துட்டு கொடுக்கணும். அதே மாதிரியே குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும், ஸோ எரர் செக்கிங் கம்மியாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ அப்படிங்கிறது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆட்டோமேஷன் ரோபோட்டு அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு இன்டைரக்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வேறு வேறு மெத்தடில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் ஆகட்டும், ட்ரோன்ஸ் ஆகட்டும், டெலிவரி பண்ணுற ட்ரோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஓரியன்ட் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டா, ஸோ நம்மள மாதிரியான இப்போ ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது வந்து டெக்னாலஜி எவால்யூஷன் அண்ட் வேர்ல்டு லெவலில் இது வந்து ஒரு நியூ எராவாக இருக்க போகுது. எக்கனாமிக்கலாகவும் டெக்னிக்கலாகவும் இது வந்து ஒரு நியூ எராவாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்மளை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓனர் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறீங்க, ஸோ அதில் வந்து ஒரு 2000 வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சேலரி கொடுத்து, போனஸ் கொடுத்து, பிஎஃப் கொடுத்து, ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்து,
இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஒரு வருஷம் கடைசியில் நீங்கள் ஒரு டேர்ன் ஓவர் பார்க்குறதுக்கும், அவங்களுக்கு பதிலாக நீங்கள் மிஷின்ஸை வந்துட்டு இறக்கி இன்வெஸ்ட் பண்ணி, ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், அதை மட்டும் கொடுத்து உங்களுக்கு வருஷ கடைசியில் டேர்ன் ஓவர் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே மெயின் காரணம். ஏன்னா மணி இஸ் வேர்ல்டு லெவல் எக்கனாமிக்கை டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னா மணி தான். ஸோ நம்மளை மாதிரியான, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப பெரும்பான்மையான பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ ஆட்டோமேஷனுங்கிற ஒன்று கொண்டு வந்துட்டோன்னா இட்ஸ் வெரி ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம அதுக்குள்ளே என்ட்ரு ஆனால் தான், போக போக தான், ஸோ அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பாசிபிள் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அப்படிங்கிறது ஸோ என்னோட கருத்து. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம சைனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சைனாவில் 2030 இந்த மாதிரி ஆட்டோமேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ ஓவரால் அதாவது அதிக அளவில் ஆட்டோமேஷன் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்க ஓவரால் பாப்புலேஷனில் 12%, அதாவது 12% மக்கள், ஒர்க்கிங் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வேலையை இழந்து புது வேலையை தேடுறதுக்காக வெளியே வருவாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு, ஷாக்கிங்கான கருத்து கணிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேஷன் வந்து ஃபுல்லி வந்து டெவலப் ஆகிறது பார்த்திங்கன்னா கண்ட்ரி வைஸ் தான். ஸோ எதை வச்சு அப்படின்னா, வேஜ் லெவல் வந்து அதிகமாக இருக்கணும் அந்த கண்ட்ரியில், ஓகேவா? ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்து பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிடிபி வந்துட்டு கம்மியாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அது வந்து மெயின் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு கண்ட்ரியில் இந்த மூணு விஷயந்தான் வந்துட்டு டிசைட் பண்ணும், ஆட்டோமேஷனும் அந்த நியூ அதாவது ஹை லெவல் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியில் வந்துட்டு சர்வைவ் ஆக போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. இந்த மூணு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, வேஜ் லெவல் ஹையாக இருக்கணும், தென் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ஜிடிபி. அதனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2030 மோஸ்ட் ஆஃப் ஆல் ஜப்பான், ஜெர்மனி, மெக்சிகோ, யூஎஸ் இதெல்லாம் வந்துட்டு 2030 அவங்க வந்து 90%க்கு மேலே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆட்டோமேஷனை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த ஆட்டோமேஷனாலையும் ரோபோட்டிக்னாலையும் வந்துட்டு வேலை இழந்து நிறைய பீப்புள்ஸ் இருக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி வந்துட்டு அதோட ரேஷியோ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆய்வில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் அட் த டைம் இன்க்ரீஸ் ஆனாலும் அது ரிலேட்டடான நிறைய நியூ ஜாப்ஸ் வித்தின் 2 வந்துட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா கிரியேட் ஆயிடும். அதனால அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 1 or 2 மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நியூ ஸ்கில்ஸை கற்றுட்டு திரும்பவும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஸோ ரீஜாயின் பண்ணுறதுக்கு 90% ஆஃப் சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது என்னென்ன எந்த மாதிரி அப்படிங்கறது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். பட் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நம்ம வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இதுலேயே இருக்குது, இந்த டெக்னாலஜியே நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இது எந்தளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆட்டோமேஷன் எதனால் வருது, ஸோ ஆட்டோமேஷன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது நாம் எதிர்பார்த்த மாதிரியே 2030 அப்புறமோ இல்லை 2050 வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் ஆட்டோமேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் 1/3 என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷனாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் டெவலப்டு கண்ட்ரிஸ், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன் இது வந்து கண்ட்ரி வைஸ் என்னாகும் அப்படின்னா டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ வளர்ந்த நாடுகளில் இந்த ஆட்டோமேஷன் கிட்டத்தட்ட 95% இடத்த வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து நடந்தது அப்படின்னா இந்த 2030 நம்ம நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸில் 30% ஆட்டோமேஷன் ஆக்குப்பை பண்ணிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் தாக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பீப்புள்ஸுக்கு கிட்டத்தட்ட 400 million 800 million பீப்புள்ஸ் 2030 புது வேலையை தேடுறதுக்காக கிளம்புவாங்க, ஓகேவா? நியூ இன்கம்ஸை பற்றி இங்கே யாருமே பேசலை. ஒர்க்கிங் பீப்புள்ஸே வந்து 400 to 800 million ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கிற வேலையை ஆட்டோமேஷன் வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புது வேலையை தேடி வெளியே வருவாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க உலகம் முழுக்க, ஓவரால் த வேர்ல்டு, ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூ கமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க, ஒரு ஸ்கூல்ஸு டிப்ளமோ முடிச்சுட்டு வெளியே வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூத் ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ 75
375 million பீப்புள்ஸ், அவங்க கிராஜுவேட்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல் எஜுகேஷன் லெவலை விட்டு நியூ ஸ்கில்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க ஃப்யூச்சரில் இந்த ஆட்டோமேஷன் டெக்னாலஜி வேர்ல்டை என்ன பண்ண முடியும், அவங்க அதில் வந்து சர்வை பண்ண முடியும், அதோடு அவங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்களுக்கு நியூ ஸ்கில்ஸ் தேவைப்படும். அதனால் இந்த ரேஞ்சில், அதாவது 75 to 375 million பீப்புள்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர், ஓகேவா? ஸோ அவங்க யூத் ஜென்ரேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நியூ ஸ்கில்ஸை தேடி போவாங்க அப்படிங்கிறதும் இந்த கருத்து கணிப்பில் சொல்லப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஏன்னா ஆட்டோமேஷன் அங்கே வர்றது வந்து நம்ம கன்ஃபார்ம்டாக 98% ஆட்டோமேஷன் நடக்கும் அப்படிங்கிறது டெவலப்டு கண்ட்ரீஸில் நம்ம சொல்லலாம். லைக் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் என்னென்ன அப்படின்னா, ஸோ ஜெர்மனி, யூஎஸ், கொரியா அந்த மாதிரி நாடுகளில், ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்டோமேஷனில் வந்துட்டு அதிகளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகேவா? டெக்னாலஜிலையும் ஆட்டோமேஷன்லேயும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணலாம்னா, அதிகளவு கேஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் டெவலப்பிங் கண்ட்ரி, நம்மள மாதிரி இந்தியா அந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன்லேயோ இல்லை அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய செக்டார்ஸ் இருக்குது, ஏன்னா நம்ம டெவலப் ஆகிட்டுருக்கோம் இப்போ தான். ஸோ நான் நிறைய கேட்டகரிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறதுனால ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால் டெக்னாலஜியில் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்தியாவில் ஆட்டோமேஷன், அதாவது 2030 இந்தியாவில் 9% மட்டும்தான் ஆட்டோமேஷன் வந்து நடக்கும். அதுவும் எங்கே அப்படின்னா, ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ஹை லெவல் ஃபேக்ட்ரிஸ், ஃபுட் ஃபேக்ட்ரிஸ், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கார் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிஸில் தான் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது கருத்து கணிப்பு. ஏன்னா நம்ம வந்து ஹை பாப்புலேஷன் கண்ட்ரி, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் கொண்டு வர நமக்கு இன்னும் டைம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி இந்தியாவில், சப்போஸ் அப்படி இந்தியாவில் வந்துட்டு ஆட்டோமேஷன் வந்ததுன்னா, ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. யார் அப்படின்னா, ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களும், ஃபுட் ஃபேக்ட்ரி, அப்புறம் வந்து கார் அசம்பிள், ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிஸில் இருக்கிறவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ வேஜஸ் அதிகமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் அதிகமாக அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆல் அரௌண்ட் த வேர்ல்டும் சரி, இந்தியாவை பேஸ் பண்ணும்போதும் சரி, வேஜஸ் அதிகமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஹைலி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது கருத்து கணிப்பு. இதே லோ வேஜஸ், இப்போ வந்து பிளம்பிங் ஒர்க்கு, அப்புறம் கார்டனிங்கு, எஜுகேஷனு, ஸோ ஹெல்த் கேரு, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் வந்துட்டு அதிக அளவு ஆட்டோமேஷன் கொண்டு வர முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அது அந்த சொல்கிற அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறதையும் கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ 2030 அப்படிங்கும்போது, ஸோ 8-9% லெவலான லேபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க, பட் அந்த மாதிரி விஷயத்த அவங்க கற்றுக்க போவாங்க. வேறு வழி இல்லை, நம்ம சர்வே பண்ணி ஆகணும் இந்த ஃப்யூச்சர் டெக்னாலஜி வேர்ல்டில். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ லேபர்னு எடுக்கும்போது ஆல் ஓவர் த வேர்ல்டு 8-9% லேபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க்கிங் ஸ்கில்ஸை தவிர்த்து இன்னும் அடிஷ்னலாக கற்றுக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபைனலாக என்ன தான் மேடம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக ஆட்டோமேஷன், ரோபோட்டிக் வந்துட்டு ஹியூமனோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணும். பட் இந்த இது வந்து ஒரு புதிய எராவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி ஆச்சுன்னா என்னென்ன எஃபெக்ட் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் இதோட அதர் சைடு, இது வந்து நியூ ஜாப்ஸையும் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேஷன் ஆகும், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் நியூ ஜாப்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும், யார் யாரெல்லாம் அதில் வந்துட்டு ஏபிள் டு சர்வைவ் ஆர் ஒர்க் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஆட்டோமேஷன் நடக்குமா, 2030 வந்துட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பட் 2050 ஸோ இதில் கிட்டத்தட்ட 90% ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ஃபில்லப் ஆகிடும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல், நம்ம எப்படி கோவிட் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இந்தளவுக்கு ரெக்கவர் ஆகி நம்ம ரெடியாக இருக்கோமோ, ஸோ அதே மாதிரி வேறு வழி இல்லை, நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் நியூ ஸ்கில்ஸை கற்றுட்டு தான் ஆகணும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸாகவோ கிராஜுவேட்ஸாகவோ இருந்தீங்கன்னா,
நான் உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஏஐ ஓரியன்டான நிறைய ஃப்ரீ கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ கூகுள்லேயும் கொடுத்துட்ருக்காங்க, இடிஎக்ஸ் அப்புறம் கோர்ஸரா அப்படிங்கிற மாதிரியான வெப்சைட்ஸில் வந்துட்டு ஃப்ரீ கோர்சஸ் போயிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் தயவு செஞ்சு டேட்டா சயின்ஸையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஓரியன்டான கோர்சஸை ஃப்ரீயாக எடுத்து படிங்க. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாமுக்கு மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சால் நான் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா இந்த கேட்டகரியில் எடுத்து பண்ணுங்கள். ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா ஸோ ஆட்டோமேஷன் வந்ததுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஓகேவா கண்டிப்பாக லேபர்ஸ் இருக்கவே மாட்டாங்க, பீப்புள்ஸ் இருக்கவே மாட்டாங்க, அதுக்கு ரொம்பவே வாண்டடாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துட்டு சர்வை பண்ணுறதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்ச கருத்து கணிப்பு மூலமா நமக்கு கிடைச்ச விஷயங்கள். ஸோ இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம கெய்ன் நாலேஜ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.